நைன்த் கொஸ்டின், இசட் டபிள்யூ ஆர் கே அதுக்கப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க. ஃபோர் ஆப்ஷன் இருக்குது, பிஎஃப்டிஏன்னு. இதில் என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஏபிசிடி சம்ஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிடியை ஒரே லைனில் இந்த மாதிரி எழுதணும். ஏபிசிடின்னு இசட் வரைக்கும் எழுதணும். இந்த மாதிரி ஏபிசிடியை ஒரே லைனில் இசட் வரைக்கும் எழுதணும். இங்கே இடம் பத்தலன்னு சொல்லிட்டு கீழெல்லாம் எழுதக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஃபஸ்ட்டு இங்கே இசட் இருக்கிறதால நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இசட்லேருந்து, லாஸ்ட்லேருந்து. அடுத்தது டபுள்யூ இருக்கு. டபுள்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்கு. அப்போது இசட்லேருந்து டபுள்யூக்கு எத்தனை நம்பர் வருதுன்னு பாருங்கள், 1, 2, 3 வருது. சரியா? அடுத்தது ஆர். ஆர் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும், டபுள்யூலேருந்து கவுண்ட் பண்ணணும். அதாவது அடுத்த இதுலேருந்து 1, 2, 3, 4, 5 ஃபிஃப்த்து நம்பர். சரியா? இப்படி வருது 1, 2, 3, 4, 5. இங்கே நீங்கள் 1, 2 போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? அடுத்தது கே. கியூலேருந்து கவுண்ட் பண்ணணும், 1, 2, 3, 4, 5, 6, 7. செவன்த்து ஆல்பபெட் தான் கே. ஃபஸ்ட்டு 3, அடுத்தது 5, அடுத்தது 7. 3, 5, 7 ஆயிருக்கு. அடுத்தது என்ன தான் வரணும், 9 வரும். 9th ஆல்பபெட்டை கண்டுபிடிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ என்ன வருது, பீன்ற ஆப்ஷன் தான் வருது. பீன்ற ஆல்பபெட் தான் வருது. பீன்ற ஆல்பபெட் எங்க வருது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. இந்த டேஷ்ல என்ன வரும், பி தான் வரும். புரிஞ்சுதான்?